हाई फ्रेंड्स वेलकम टू श्रीस किचन इनके पाकपोना कुम मिपी वीटल एप्ली पाकल इोना टाइम वे मिशन के मुल अभी पक्ष नाम वो वीटल एप्ली पाकल अवन फर्स्ट पाक मिक्स वो मिगड़ी मलपड़ी अरपड़ा रोम शक्ति मिगड़ी मलपी शक्ति मिगाई तूल वो इरनूर ग्राम ए शक्ति मल्लितूल वो 200 ग्राम एடுத்துர்க்கேன் शक्ति मंजल पोड़ी वो 50 ग्राम எடுத்துர்க்கேன் இதுக்கு வந்து இந்த மத்த பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம் இந்த ரேஷன் பருப்பு தான் வச்சிருக்கேன் இதுக்கு இந்த மாதிரி கப்ல 200 ग्रामுக்கு இந்த மாதிரி கப்ல வந்து 4 கப் போட்டுர்க்கேன் துவரம் பருப்பு கடலை பருப்பு வந்து இதே இந்த கப்பால 2 கப் போட்டுர்க்கேன் பொட்டுக்கடலை 2 கைப்பிடி பிடிச்ச பொடி போட்டுர்க்கேன் அமாரி சீரகம் வந்து ஒரு மெஷரிங் கப் இல்லாத வாழ்க்கலாம் ஒரு நிதானமா போடுறதுக்காக இந்த மாதிரி நிதானத்துல இதே மாதிரி ரெண்டு அளவு 100 கிராம்க்குனா இது ஒன்னு போறோம் 200 கிராம் போது இது மாதிரி ரெண்டு இது போட்டுருக்கேன் இதே மாதிரி தான் மிளகாய் இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதே மாதிரி ரெண்டு தடவை போட்டுக்கலாம் அதே அளவு வெந்தயம் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி இருக்குல்ல அது ரெண்டு புடிச்ச பொடி எடுத்துர்க்கேன் இப்போ வந்து இந்த மிளகாய் பொடி பாக்கெட் மஞ்சள் பொடி பாக்கெட் எல்லாத்தையும் வந்து மிக்ஸில ஒரு சுத்து விட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வரலாம் வாங்க பார்க்கலாம் அப்படினு இப்போ ஒவ்வொண்ணா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் துவரம் பருப்பு போட்டுக்கறேன் इतमी कप वो उलना अंजर पेटल चिना कप अंदर एरू ग्राम को नालु कप तोर परप इतो ड्रै रोस्ट पड़ी एल रोम वरक सूमा वासन वह अल्व वरता पड़ो इतर तापाड़े मतलब कडला परप अदारी इनग्रीडियंसा वरतको कडला परप नरिया पट्टीना सांबार पोंगी पोंगी ऊत्तुम அதேமாதிரி ஜீரகம் நிறைய போடுறேன்னா ஒரு மாதிரி மருந்து வாடை வந்துரும். அதனால எல்லாம் அளவா இருந்தா தான் சூப்பரா இருக்கும். இந்த இது வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து அரோமா சூப்பரா இருக்கும். கையால அரைச்சு வச்ச மாதிரி நல்லா இருக்கும். இந்த அரிசி அரிசியை வந்து பொரி அரிசி மாதிரி வறுத்துக்கோங்க. அந்தமாதிரி கோல்டன் கலர்ல பொரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ்ல அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இந்த ஜீரகம் நான் 3 வருஷமாவே இந்த மாதிரி தான் மிளகாய் பொடி அரைச்சிட்டிருக்கேன் மெஷின்ல அரைச்சு இது பண்ணோம்னா எல்லாம் 1/2 கிலோ போட்டாலுமே அது பாட்டுக்கு और 2 किलो வந்திருது அது பார்த்தா 6 மாசத்துக்கிட்ட மிளகாய் பொடி வாசனையே போயிடுது அதோட இல்லாம குழம்பும் வந்து கொழகொழன்னு இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன் இந்த மெத்தட் வந்து என்னோட நாத்தனார் சொல்லி கொடுத்தா அதில இருந்து நான் இத தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்க காய ஜெனரலா வெயில்ல காய வச்சு அரைக்கிறதோட இந்த மாதிரி வறுத்து அரைச்சு பண்ணீங்கன்னா அப்பப்ப அம்மில அரைச்சு வச்ச டேஸ்ட் நல்ல அரோமா நல்லா இருக்கும் இது வந்து 2 மாசத்துக்கு வரும் 4 பேர் இருக்கறவங்களுக்கு பார்த்தா 2 மாசத்துக்கு தாராளமா வரும் நீங்க இதே மாதிரி பண்ணி பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது மிளகு போட்டுக்கலாம் எல்லா ரெசிபீஸ்க்குமே இந்த பொடி தான் யூஸ் பண்ணேன் ஆல் இன் ஒன் பொடி மாதிரி சாம்பார் ஆகட்டும் அத்த குழம்பு ஆகட்டும் கார குழம்பு ஆகட்டும் அந்த மாதிரி ஃப்ரை பண்றதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன்
வெந்தயம் நீங்கள் மிளகாய் பொடி வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு அனீசியாக ஃபீல் பண்ணலாம். நீங்கள் அதுக்கு பதிலாக மிளகாய் மல்லி கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கால் கிலோ மிளகாவுக்கு கால் கிலோ மல்லி போட்டு மற்றபடி இந்த சாமான் போட்டு பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நான் அர்ஜென்ட்டுக்கு சப்போஸ் மழை பெஞ்சுதா அப்படி இல்லைன்னா கொரோனா டைமில் வெளியில் போக முடியலையா இல்லை காய வைக்க முடியலையா அந்த மாதிரி டைமில் அர்ஜென்ட்டாக உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மிளகாய் பொடி மல்லிப்பொடி ரெடிமேடாக வாங்கிட்டு இதை மட்டும் வறுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வாங்கிறதுக்கு பிடிக்கலன்னா வந்து கால் கிலோ மிளகாய் கால் கிலோ மல்லி வாங்கிட்டு இதே மாதிரி அதையும் வறுத்துட்டு அதை மிளகாய் மல்லி வாங்கும்போது என்ன பண்ணுறேன்னா ஒரு இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்துட்டு பண்ணிங்கன்னா சீக்கிரம் பொடியாகும். இல்லைனா மிக்சி ஜாரில் வந்து பொடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஈஸியாக நீங்கள் மிளகாய் பொடி மல்லிப்பொடி வாங்கிட்டு இதை வறுத்து பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இதை நல்லா இப்போ ஆற வச்சுட்டு அரைக்கும் போது காமிக்கிறேன். மிளகாய் பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மூணுத்தையும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு சுத்த விட்டுன்னா ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். கையால் வந்து பிளெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஈவனாக கலக்காது, அதுக்காக சொல்கிறேன். ரெண்டு வழியாக ஒரு சுத்த விட்டுக்கோங்க, எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்த சாமானையும் ரெண்டு வழியாக அரைச்சின்னு வந்துடலாம். மிஷினில் அரைக்கிறது மாதிரி ரொம்ப நைஸாக வராது, கொஞ்சம் கொர கொரப்பாக தான் இருக்கும். அந்த கொர கொரப்பாக இருக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சி சூடாக எடுத்தோன்னா கொஞ்சம் கேப் விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ ரெண்டு வழியும் அரைச்சின்னு வந்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இது கலந்து வச்சோடனே வெள்ளை கலராக தான் இருக்கும், பயந்துடாதீங்க. என்னடா அது வெள்ளை கலராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து கலர் ஏறிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் வந்து வத்தக் குழம்போ இல்லை சாம்பாரோ வச்சிங்கன்னா கம்ம கம்மன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கையில் அரைச்சி வச்ச அரோமாவோடு இருக்கும், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்ல ஒரு பெரிய பேசினில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு பாக்ஸில் எடுத்து வைங்க. ஒரே முட்டை வந்து 6 மாதத்துக்கு அரைச்சி வச்சு அது வாசனையே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு, இது மாதிரி நீங்கள் வந்து ஹோம்மேடாக நீங்கள் ஆற்றில் வறுத்து அரைச்சி பண்ணலன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சேன்னா தாராளமாக 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு தாராளமாக 2 மாதத்துக்கு வரும். இப்போ இதோ பாக்ஸுக்கு மாற்றிடலாம். பாக்ஸில் 3/4 பாக்ஸ் வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.